ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓரியன்டாகவும், அதாவது பிஸ்னஸ் பீப்புள் எப்படி அவங்களோட ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மூலமாக மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் வரது அப்படின்ற கான்செப்ட் நிறையா பார்த்துட்ருக்கோம். அந்த வருஷம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து, நீங்கள் ஒரு அஃப்லேட் மார்க்கெட்டாக இருக்கலாம், நீங்கள் அஃப்லேட் மார்க்கெட்டிங் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு ஆர்டர் வரலையா, ஸோ எப்படி ஆர்டர் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஆர்டர் வர வைக்கிறது எப்படி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 2023 அஃப்லேட் மார்க்கெட்டிங் உண்மையிலே ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போவும் சொல்கிறேன் என்றைக்குமே சொல்கிறேன், என்னோட அஃப்லேட் மார்க்கெட்டிங் வந்து 100%க்கு 100% எல்லாருக்குமே செட் ஆகாது. நிறைய பேர் வந்து அஃப்லேட் மார்க்கெட்டிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லைன்னு நினச்சி ஆரம்பிக்கிறீங்க, அந்த இடத்துல நீங்கள் தோற்று போயிடுறீங்க. எஸ் அஃப்லேட் மார்க்கெட்டிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை எப்படின்றது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். செகண்ட் வந்து அஃப்லேட் மார்க்கெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக வீட்டில் உட்காந்தே பண்ணலாம், நம்ம வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ண தேவையில்லை நினைக்கிறீங்க. செகண்ட் வந்து ஒரு குடோன் மாதிரியோ இல்லை ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்கி வைக்கணும், ரெண்டாவது வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு இடங்கள் தேவையில்லை நினச்சி அஃப்லேட் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணுறீங்க, அதுவும் ஓகே தான். பட் என்னென்னா, இந்த மாதிரி இவ்வளோ விஷயம் நமக்கு இருக்கும்போது அப்போ காம்படிட்டர்ஸ் எந்த அளவுக்கு இருப்பாங்க இந்த அஃப்லேட் மார்க்கெட்டிங்கில்? எஸ் கூகுள் யூடியூப்பில் போய் அஃப்லேட் மார்க்கெட்டிங் தட்டினாலே 1000 வீடியோஸ் வந்து அஃப்லேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்ற சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்காங்க. பட் லேட்டர் வந்து அஃப்லேட் மார்க்கெட்டிங்கில் அடுத்த செகண்ட் ஸ்டேஜை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய வீடியோஸ் இல்லை. ஃபேக்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜோடு நிப்பாட்டிடுறாங்க. யார் வேணாலும் இன்றைக்கி போய் அமேசான் அஃப்லேட் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். ஒரு ஜஸ்ட் ஒரு கேன்சல் செக்லீஃபும் உங்களோட மொபைல் நம்பரை ஓடிபி வச்சு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடலாம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அஃப்லேட் லிங்க் க்ரியேட் பண்ணி நீங்கள் அந்த லிங்க்கு விசிட்டர்ஸ் கொண்டு வந்து சேல்ஸ் வரும்போது உங்களுக்கு 10% அமேசான் தரப்பில் வந்து கமிஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, இது வந்து அமேசான் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய வெப்சைட்டில் வந்து அஃப்லேட் மார்க்கெட்டிற்காக என்னோடய ப்ராடக்ட் நீங்கள் விற்று கொடுங்க, நான் கமிஷன் தரதுக்கு ரெடியாக இருக்கும்னு சொல்லி விளம்பரங்கள் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நான் ஒரு அஃப்லேட் மார்க்கெட்டர். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் நானும் ஸ்கூல் ஃப்ரெண்டு கூட வச்சுக்கோங்களேன். இப்போ 28 ஏஜில் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் ஒரு லிங்க் அனுப்புகிறேன், ஆர்டர் போடுக்கோங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் போடுவீங்களா? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். நீங்களும் நானும் ஸ்கூல் ஃப்ரெண்டு, வாட்ஸ்அப்பில் என்னோடய அஃப்லேட் லிங்க் ப்ராடக்ட் உங்களுக்கு போட்டிருக்கேன்டா, நீங்கள் ஆர்டர் போட்டுரு எனக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும்னா நீங்கள் போடுவீங்களா? ஏன்னா நிறைய பேர் பண்ணுறது அப்புறம்னா, நான் அஃப்லேட் மார்க்கெட்டிங் பண்ணுறேன், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் அப்போ என்னோடய லிங்க் எடுத்து டெலகிராமில் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். ஓகே, இது சர்டன் எக்ஸ்டெண்ட் எத்தனை நாளைக்கு இதை நீடிக்கும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து ஒரு என்னோடய ஏரியாவில் ஒரு டீ ஷாப் ஆரம்பிக்கிறேன், என்னோடய ரேட்டிங்ஸ் எல்லாத்துமே நான் சொல்லிடுறேன், இந்த மாதிரி டீ ஷாப் ஆரம்பிக்கிறேன், நாளைக்கு தான் கடத்த போகலாம் ஓகேன்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் காலையில் கடத்த போகிறதுக்கு ஒரு 9 மணிக்கெலாம் வந்துட்டு எல்லாருமே வந்து ஒரு டீ சாப்பிட்டுட்டு, ஒரு கேட்டர்சிக்கு ஒரு டீ சாப்பிட்டுட்டு ஒரு 10 ரூபா கையில் கொடுத்துருப்பாங்க, 20 ரூபா கையில் கொடுத்துருவாங்க, நம்ம வேண்டாம்னு சொன்னால் கூட திணிச்சிட்டு போயிடுவாங்க. பட் நம்ம டீ ஷாப் ஆரம்பிச்சிட்டதுக்காக டெய்லி பேஸிஸில் வந்து உங்கள்கிட்ட டீ சாப்பிடுவாங்களா? ஓகேவா? ஸோ இதுதான் ஃபேக்ட். நீங்கள் வாட்ஸ்அப்பில் அதிகபட்சம் உங்களுக்கு 1000 காண்டாக்ட் இருந்தால் 1000 பேர் டெய்லி தான் வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க. செகண்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்கிப் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட ஒரு அப்டேட் மார்க்கெட்டிங் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு சேல்ஸ் சொன்னால் உங்ககிட்ட ஒரு வெப்சைட் இருக்கணும். ஓகேவா சார்? அப்படிலாம் இல்லவே இல்லை சார், யூடியூப் சேனல் தான் போதும் சார். ஓகே, ஐ அம் அட்மிட் தட். ஒரு யூடியூபராக என்னோடய அஃப்லேட் மார்க்கெட்டிங்கில் நான் ஏர்ன் பண்ணுறது எவ்வளோ தெரியுமா? ஒரு மாதத்துக்கு 500 ரூபாயிலேருந்து 600 ரூபா தான். நான் என்னோடய லாஸ்ட் மந்த் ரிப்போர்ட் கூட காட்டுறேன். இப்போ இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோடய அமேசான் அஃப்லேட் அக்கௌண்ட் தான். இந்த மாதிரி தான் சேல்ஸ் போயிட்டுருக்கு சார். நீங்கள் வச்சுருக்க 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இதுக்கு இவ்வளோ தான் சார் ஃபோன் கேட்டிங்கன்னா, என்னோடய மிஸ்டர் ஜப்ஸ்டின் சேனலேருந்து வந்து ரெவன்யூ கிடையாது, என்னோட தமிழ் இ காமர்ஸ் அப்படின்ற இன்னொரு சேனல். வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். தமிழ் இ காமர்ஸ் அப்படின்ற சேனல் கிட்டத்தட்ட 185,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்றைக்கி டேட் வரைக்கும் இருக்குது. ஆக்டிவாக ஒவ்வொரு வீடியோமே வந்து பார்த்திங்கன்னா 10,000 to 15,000 வியூஸ் எடுத்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு வீடியோமே. பட் யோசிச்சு பாருங்கள், எல்லா வீடியோலையுமே அஃப்லேட் லிங்க் கொடுக்குறேன். அஃப்லேட் லிங்க் மீன்ஸ் நான் வாண்டடாக புஷ் பண்ண மாட்டேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், இகாமர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பேக்கிங் மெட்டீரியல் வாங்கணும், பிரிண்டர் வாங்கணும், வெயிட் மிஷின் வாங்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாங்கணும். உங்களுக்கு தேவைப்படுறது எல்லாமே இந்த லிங்க்கில் இருக்குன்னு சொல்லி அந்த லிங்க்கை நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எத்தனை பேர் வாங்குறாங்க ஒரு மாதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டேட்டா. யோசிச்சு பாருங்கள், ஒரு 1.85 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த கவுண்ட்னா நீங்கள் சொல்லலாம் சார் உங்களுக்கு பண்ண தெரில. இப்போ பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் பாருங்கள், 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் ஏர்ன் பண்ண மாட்டாங்களா? எஸ் ஃபேக்ட் இஸ் தட். நான் ரீசெண்டாக வந்து டெக் பாஸ் சேனலில் கூட ஒரு வீடியோ பார்த்துட்டு சில கேட்ஜெட்ஸ்லாம் வாங்கினேன். என்னென்னா, உங்களால் டெக் பாஸ் மாதிரியோ இல்லை ஒரு பெரிய யூடியூபர் மாதிரியோ உடனே வளர முடியுமா? ஒரு 1 மந்தில் வந்து உங்களால் வந்து யூஸ் பண்ணுங்கள், யூடியூப் ஆரம்பிக்கணும், அதில் வியூஷிப் கொண்டு வரணும், சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ஏற்றணும், நீங்கள் போடுற எல்லா வீடியோஸ்க்குமே ஆவரேஜாக ஒரு நல்ல வியூஸ் எடுக்கணும், அந்த வியூஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாங்கணும். இதெல்லாம் வந்து ஓவர் நைட்டு நடக்கிற காரியமும் இல்லை. இது எல்லாருக்குமே சாத்தியமானு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை, அதுதான் பிரச்சனை. ஓகே சார், இப்போ இது எல்லாமே இப்படி தான் பண்ணுறாங்கன்னா அஃப்லேட் மார்க்கெட்டிங் சம்பாதிக்கிறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அஃப்லேட் மார்க்கெட்டிங்கில் சம்பாதிக்கிறாங்க. ஃபாரின் உள்ள அஃப்லேட் மார்க்கெட்ஸ்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வந்து இப்போ எப்படி நீங்கள் யூடியூப் ஒரு இதாக சொல்கிறீங்க, அதே மாதிரி பிளாக் எழுதுவாங்க. பிளாக் எப்படி எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராட் ரிப்பலன்ட் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்க. அதாவது கார் வச்சுருக்கீங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய தலைவலி என்னென்னா,
அவங்க நைட்டு கார் ஷெட்லையோ இல்லை வீட்டு பக்கத்துலேயோ பார்க் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்கும்போது அப்படின்னா எலி உள்ளே போந்து நிறைய கடித்து கொதறிடும், வயரெல்லாம் கொதறி வச்சிடும். ஓகேவா? இது வந்து இந்தியாவில் இருக்கிற வேர்ல்டு லெவலில் இருக்க எல்லா கார் யூசர்ஸும் ஃபேஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். இப்போது இந்த ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து இந்த கார் ரிப்பலன் ஸ்ப்ரே. அமேசானில் ஒரு 600 சம்திங் விற்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டர், நான் கண்டிப்பாக ஒரு நான் சொன்ன மாதிரி வெப்சைட்டை கண்டிப்பாக வச்சுருக்கணும். அஃபிலியேட் மார்க்கெட்டர் நான் ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன். இந்த வெப்சைட்டில் ஒரு பிளாக் எழுதுறேன் இந்த மாதிரி ஹவு டு கெட் ரைட் ஆஃப் இல்லைனா ஹவு டு அவாய்ட் ரேட் ஃப்ரம் அவர் கார்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாக் எழுதுறேன். இதில் வந்து ஒரு பெரிய ஒரு பிளாக் எழுதுறேன் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து காருக்கு எதுக்கு முதல்ல ரேட் இந்த மாதிரி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து வார்ம் டெம்பரேச்சர் தேடி தான் காருக்குள்ளே ஏறுது. ஏன்னா சுற்றி இருக்கிற கோல்டு டெம்பரேச்சர் வந்து காருக்கு எப்போயுமே பார்த்திங்கன்னா ஹீட்டான ஒரு இது இருக்கும்ல, அதனால் உள்ளே வருது. உள்ளே வந்தோடனையும் வயர் வந்து சம்வாட் லைக் அவங்களோட சென்ஸ் வந்து எப்படின்னா மோப்ப முடியுமோ அதோட சாப்பிட்ற பொருள் நினச்சி வயர்லாம் டேமேஜ் பண்ணி உள்ளே போய் லெதர் சீட் எல்லாம் கொதறது. லெதர்ன்றது அவங்க பிடிச்ச ஸ்மெல்லு, அதனால் உங்களுக்கு கார் டேமேஜ் ஆகலாம், வயரிங் பார்ட் பாதிக்கப்படலாம். ஸோ இதில் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் உங்கள் வீட்டை சுற்றி க்ளீன் பண்ணிக்கோங்க, அது இப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு நிறைய சொல்லுவாங்க. யூடியூப்பில் கண்டென்ட் பேசுவாங்களா, 2 கண்டென்ட் 20 இழுத்துற மாதிரி பிளாக் எழுதிட்டு லாஸ்ட்டில் வந்து இந்த ரேட் ரிப்பலன்ஸ் ஸ்ப்ரே வேணும்னா இந்த கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். யூடியூப் மாதிரி தான், யூடியூப்பில் ஒரு வீடியோ கான்டென்ட்டாக பேசுகிறோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ பிளாக் எழுதி அந்த பிளாகுக்கு பிளாகுக்குன்னு கண்டிப்பாக வியூஸ் இருப்பாங்க. ஓகேவா? கூகுளில் போயிட்டு ஹவு டு கெட் ரிட் ஆஃப் ரேட் ஃப்ரம் மை காசுன்னு போட்டால் நிறைய பிளாக்ஸ் வரும், அதில் எங்களோட பிளாக்ஸ் இடம்பெறும். பட் எங்களோட பிளாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் இருந்தால் நிறைய வியூஸ் வரும், நிறைய வியூஸ் வரும்போது சேல்ஸும் வரும். இப்போ ஃபஸ்ட் பேஜ் வரணாங்கன்னா பண்ணுவாங்க லைட்டாக பிபிசி கம்மியும் தட்டி விடுவாங்க. அதாவது இந்த மாதிரி ஹவு டு கெட் ரிட் ஆஃப் ரேட் ஃப்ரம் கார்ஸு, ஹவு டு அவாய்ட் ரேட்டு, இந்த மாதிரி கீவேர்ட்ஸுக்குலாம் வந்து என்னோடய பிளாக் நான் ரீசெண்டாக அந்த பிளாக் போஸ்ட்டோட யூஆர்எல் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் கொண்டு வாங்க சொல்லிட்டு ஒரு பிபிசி கேம்பெயின் ரன் பண்ணுவாங்க. ஸோ இப்போது ஒருத்தர் நல்லா புரிஞ்சு போச்சு, அஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டர் ஹீ இஸ் ரன்னிங் எ பிபிசி கேம்பெயின். ஓகேவா? ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டர் இருந்தால் கூட ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பிபிசி கேம்பெயின் ரன் பண்ணால் தான் அவங்க பிளாக்கு வியூஸ் வருது. சார் ஆர்கானிக்காக வரான்னு கேட்டிங்கன்னா ஆர்கானிக்காக தானே வரும்னு நினைக்கிறீங்க. ஒரு 100 விசிட்டர்ஸ் வராங்கன்னா என்ன தான் நீங்கள் வந்து பயங்கரமாக எஸ்இஓ பண்ணி வச்சாலுமே கூட உடனேலாம் வியூஸ் ஏறாது, ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட யூஸ் பாருங்கள், இன்றைக்கி மதன் கௌரி ஒரு வீடியோ போட்டால் 7 வியூஸ் போகுது, ஆனால் ஒரு 4 முன்னாடி எஸ் இப்போ ஆர்கானிக்காக அவங்க ஒரு கண்டென்ட் போட்டு வியூஸ் எடுக்கிறதுக்கு வந்து இவ்வளோ நாட்களாக இருக்குது. அதே மாதிரி தான் எஸ்இஓ பண்ணலாம், ஓவர் நெட்லாம் அவங்க வியூஸ் ஏறாது, விசிட்டர்ஸ் வர மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிபிசி கேம்ப் ரன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு $1,000 ரன் பண்ணுறாங்கன்னா விசிட்டர்ஸ் எக்கச்சக்கமாக வருவாங்க, ஒரு 1,00,000-2,00,000 விசிட்டர்ஸ் வருவாங்க. அதில் எத்தனையோ பேர் வந்து இதை வாங்குவாங்க, உடனே வந்துட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லாம் ஜெயிச்சிருவாங்க. ஸோ இங்கே நல்ல ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், அஃபிலியேட் அக்கௌண்ட் இந்த அமேசானில் க்ரியேட் பண்ணிக்கலாம். கிளிக் பேங்க் இருக்குது, டிஜே அஃபிலியேட்ஸ் இருக்குது, அப்புறம் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்க்குன்னு தனியாக வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கம் இருக்குது. ஓகே, வித்தின் த செகண்ட் நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்களும் அஃபிலியேட் மார்க்கெட்டாக ஜாயின் பண்ணிடலாம். பட் உங்கள் ப்ராடக்ட்டுக்கான கஸ்டமர்ஸ் யார், அவங்கக்கிட்ட எப்படி இந்த லிங்க்கை கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க, இதை ஒரு 2 யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு தமிழில் போட்டாலே போதும் யூஸ் பிச்சுக்குது. ஏன்னா மக்களோட எண்ணங்கள் எப்படின்னா, நான் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் பணக்காரனாகணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தேடுறீங்க, தப்பு கிடையாது. பட் நீங்கள் எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணால் கூட நம்ம தனிப்பட்ட முறையில் செலவு பண்ணி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கு. சில சேனல் வீடியோஸில் பார்த்துருக்கேன், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், நிறையா உங்களுக்கு கமிஷன்ஸ் கிடைக்கும். எஸ், ஐ அட்மிட் தட் 100% வந்து அமேசான் மாதிரி ஒரு போர்ட்டலில் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ்க்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறத விட ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் லைக் ஒரு கோர்சஸோ இல்லை ஜிடி ஹாலிடேஸ் பேக்கேஜோ இந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்ட் அல்லாத ஒரு சர்வீஸ்க்கு நம்ம வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணால் நமக்கு உண்மையிலே நல்ல ஒரு கமிஷன் கொடுக்க தான் செய்வாங்க. பட் யார் அது வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க, எத்தனை பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? கூகுள் கீவேர்ட் பிளானில் போயிட்டு நீங்கள் அதை இவங்க கொடுக்குற எல்லா சர்வீஸ்க்கும் எத்தனை விசிட்டர்ஸ் இருக்காங்க சர்ச் பண்ணுறாங்க யோசிப்பாருங்க, கம்மியான சொற்ப அமௌண்ட் தான் இருப்பாங்க. ரெண்டாவது என்னென்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அந்த வெப்சைட்டுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி விசிட்டர்ஸ் கொண்டு வந்து சேல்ஸ் வர வச்சு இன்னொரு ஒரு செல்லருக்கு நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் கொண்டு வரதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஓன் வெப்சைட்டுக்கே பண்ணிட்டு போயிடலாமே, நம்ம ஓன் ப்ராடக்ட்டை ஓன் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணி அதுக்கே நம்ம மார்க்கெட்டிங் பண்ணிட்டு போயிடலாமே. 2023 யார் யாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் வந்து ஷார்ட்ஸ் பண்ண டைமில் வந்து பணக்காரனாகவும் நினைக்கிறீங்களோ, அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி சில வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறாங்க லைக் ட்ராப் ஷிப்பிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். பட் ஸ்டேஜ் 1 ஓகே, நான் அக்செப்ட் பண்ணுறேன், யார் வேணால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம், யார் வேணால் ட்ராப் ஷிப்பிங் பண்ணலாம். செகண்ட் டே ரெண்டாவது மார்க்கெட்டிங் பண்ணி ஆகணும், அதுக்கு நீங்கள் செலவு பண்ண தயாராக இருந்தால் மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஆகட்டும் ட்ராப் ஆகட்டும். ஸோ இப்போ நான் பேசுகிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் டிஜிட்டல் மார்க்கெட்டராக வந்து நான் இதை எப்படி பார்க்குறேன், ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண ஒரு பர்சனாக எனக்கு வந்து ரெவன்யூ வச்சு நான் இதை எப்படி பார்க்குறேன், இந்த மாதிரி எல்லாமே நான் பார்த்து அந்த கான்டென்ட் நான் பேசியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னமும் எதை பற்றிலாம் பேசலாம், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இன்னும் இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் டிஸ்கவர் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் கண்டிப்பாக நான் ரிசர்ச் பண்ணி போகிறேன். பட் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.